ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு ஒரு புது விதமான வீடியோ பார்க்க போறோம். நம்ம சேனல் இதுக்கு மேல புது புது வீடியோஸ் வரப்போகுது, அதுக்காக நம்ம ஒரு பொருள் வாங்கியிருக்கோம். இதோ கோப்ரோ ஹீரோ 9 வாங்கியிருக்கோம். நம்ம இதுக்கு மேல நம்ம சேனல்ல மோட்டோ வ்ளாகிங் வரும், ஃபுட் ரிவ்யூ வரும், குக்கிங்கும் வரும். அதுக்காக நமக்கு தேவைப்பட்டது கோப்ரோ ஹீரோ 9 நம்ம வாங்கியிருக்கோம். இப்போ இதோட அன்பாக்சிங் பார்த்துலாம் நம்ம வாங்க. நம்ம இப்போ கோப்ரோவை அன்பாக்ஸ் பண்ண போயிடலாம் வாங்க. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க இதில்? ராப்பிங் எல்லாம் முதல்ல பிரிச்சிருவோம். நம்ம கவர் எடுத்து கீழே போட்டாச்சு. இப்போ நம்ம இதுக்குள்ள இருந்து கோப்ரோவை வெளியே எடுப்போம். எங்க இருக்கு இது? ஓ, கீழே இருந்து எடுக்கணும் கோப்ரோவை, மேலேருந்து எடுக்கக்கூடாது. மேலேருந்து எடுக்க முடியாது கோப்ரோவை, பாருங்க. நம்ம கீழேங்க இங்கிருந்தா எடுக்கணும். இப்போ அவ்வளோதாங்க கோப்ரோ அன்பாக்ஸ். என்னோட மொத மொத கோப்ரோ கேமரா வந்துடுச்சு. கோப்ரோ ஹீரோ 9 அந்த பாக்ஸை கீழே போட்டாச்சு. நம்ம சூப்பர் கேஸ் கொடுத்துருக்காங்க, குவாலிட்டி சூப்பராக இருக்கு, நல்ல பிளாக் கலர், ப்ரீமியமாக இருக்கு. பாருங்க இதில் கோப்ரோன்னு எழுதியிருக்காங்க. இப்போ நம்ம இதுக்குள்ள நம்ம கோப்ரோவை எடுக்க போயிடலாம். 1, 2, 3. வாவ், நம்ம கோப்ரோ வந்துடுச்சு. இப்போ இதுக்குள்ள சில பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, இது நம்ம ஃப்ரீயாக இருக்கிறப்ப நம்ம படிச்சுக்கலாம். அதில் தாங்க இதுக்குள்ள வேறு எதுவும் இல்லை, ஒரு டைப் சி யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. இது வச்சுருவோம் நம்ம இங்கே. இது ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணுற மவுண்ட்டு நினைக்கிறேன். இது எனக்கும் தெரியாது, முத முத வாங்கியிருக்கேன். இதெல்லாம் நான் ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன், வேணும்னு சொன்னீங்களேன்னா காட்டுறேன். இது ஒரு கீ கொடுத்துருக்காங்க, இதுவும் வாவ் பாருங்க. இதுதான் பேட்டரி, நம்ம கோப்ரோக்கு யூஸ் பண்ணுற பேட்டரி. இது நம்ம ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணுற மவுண்ட். இது இந்த கீ வந்து இதுக்காக இங்கே வச்சு நம்ம டைட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இது இப்படி இருக்கட்டும். இப்போ நம்ம நம்ம ஹீரோவை வெளியே கொண்டு வரலாம். டன்ட 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 டன்டா, வாவ், கோப்ரோ ஹீரோ 9 செம்மையாக இருக்கு. முத முறை கோப்ரோ கேமராவை கையில் தொடரணும்னு ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ நம்ம இந்த ரேப் எடுத்துருவோம். இங்கே இந்த ரேப்பை இங்கே இருக்குது. ஓ ஆமாங்க, ரேப் எடுத்தாச்சு. நம்ம பாருங்க இப்படி தான் இருக்குது கேமரா. இதை சுற்றி பாருங்க, இங்கே தான் நம்ம பேட்டரி போட போகிறது. இந்த இடத்துல தான் நம்ம பேட்டரி போடணும். அது எப்படின்றதெல்லாம் நான் முழுசாக உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு வீடியோ வேணும்னா நான் போடுறேன் அந்த வீடியோஸும். இங்கே ஒரு டிஸ்பிளே இருக்குது, பேக்கில் ஒரு டிஸ்பிளே இருக்குது, ஃப்ரண்ட்டில் ஒரு டிஸ்பிளே இருக்குது. இது கேமரா. இப்போ நம்ம இதை ஆன் பண்ணிடலாமா? நம்ம பேட்டரி போடணும். இப்போ நம்ம பேட்டரி போட்டு ஆன் பண்ணி பார்த்துருவோம். இதை எடுத்து ஓரம் வச்சிடலாம். நம்ம இப்போ நம்ம எடுத்து வச்ச பேட்டரி இருக்கிறதுல இதை ஓப்பன் பண்ணுறது தான் பெரிய வேலையாக இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் நிறைய யூடியூப்பில் பார்த்து தான் இதை ஓப்பன் பண்ணிட்டுருக்கிறேன். பாருங்கள், இங்கே ஒரு லாக் கொடுத்துருக்காங்க, தெரியுதா உங்களுக்கு? இதை வந்து நம்ம நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி, கீழே ப்ரெஸ் பண்ணால் பாருங்கள் ஓப்பன் ஆகுது. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணோம், உள்ளே பாருங்கள் இப்படி இருக்குது. இது இப்படி இருக்கட்டும். இப்போ நம்ம பேட்டரி, கோப்ரோ பேட்டரி போடுவோம். இப்போ இதுக்குள்ளே நம்ம இந்த பேட்டரியை போடுவோம். பாருங்கள் நம்ம உட்கார வச்சாச்சு. பாருங்கள் இது இருக்குல்ல, இது வந்து நம்ம பேட்டரி வெளியெடுக்க கொடுத்துருக்கிறது. இது நீங்கள் எதுவோ நினச்சி கட் பண்ணிட்டீங்களா பேட்டரி எடுக்க முடியாது. இது இப்படியே இருக்கட்டும். இப்போ இது பக்கத்தில் நமக்கு எஸ்டி கார்டு போட, எஸ்டி கார்டு போட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை போட்டாச்சு. நம்ம எஸ்டி கார்டு இன்னும் வாங்கலை, வாங்கினதுக்கப்புறம் அதை போட்டு ரெக்கார்ட் பண்ணுவோம். இப்போ நான் அப்படியே ஆன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம இதை லாக் க்ளோஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி தாங்க
அதே மாதிரி க்ளோஸ் பண்ணுறப்போ அதே மாதிரி தான் ப்ரெஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பவர் ஆன் பட்டன் இங்கே இருக்குது பாருங்கள், பவர் ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ண உடனே இந்த மாதிரி டிடிடின்னு சவுண்ட் வருது பாருங்கள், கேமரா ஆன் ஆகிடுச்சு, கோப்ரோன்னு வருது. இப்போ இதில் மோடெல்லாம் கேட்குது, இங்கிலீஷ் அது இதெல்லாம் கேட்குது. இதெல்லாம் நான் அப்புறமா செட் பண்ணிடுறேன். இப்போதைக்கு கேமரா ஆன் ஆகிடுச்சு, கேமரா பார்க்கவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோதாங்க அன்பாக்சிங் வீடியோ, முடிச்சுக்கலாம் நம்ம.